விவசாய நண்பர்களே, இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இது மிக கவனமாக இருக்கணும். இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுக்கோட்டை பக்கத்தில் அறந்தாங்கிக்கு அருகில் இருக்க ஒரு விவசாயி என்ன பார்த்தீங்கன்னா, தனது வயல் கதிரில் குழாய் நோய் வந்திருக்கு அப்படின்ட்டு மருந்து கடையில் போயிட்டு மருந்து கேட்டிருக்காரு. அறந்தாங்கி அருகே உள்ள மணல்மேல்குடி அடுத்த பட்டாங்காடு கிராமத்தில் விவசாயிகள் சின்னதுரை, ஜெயராமன், வெள்ளைச்சாமி ஆகியோர் 120 நாள் டீலக்ஸ் பொன்னி பயிர் செய்துள்ளனர். பயிர்களை நோய் தாக்கியதால் விவசாயிகள் பூச்சி மருந்து அடித்தனர். பூச்சி மருந்து அடித்த 24 மணி நேரத்தில் பயிர்கள் அனைத்தும் கருகின. இதனால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். கொழந்தை தாக்கியிருக்க காரணத்துக்காக கிலோசன் மருந்தும் பான் கோல்டும் அடித்தேன். அடித்து ரெண்டு நாளே மச்சா நாளையிலே வயந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது மருந்துடைய காரணமாக எனக்கு ஒன்று வயப்போச்சு. மொத்தத்தில் ஒரு டீலக்ஸு எப்போது நான் 128 முட்டைக்கு மேலே அறுப்பேன் அந்த வயை. இந்த தடவை இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்குங்களுடைய தருவாயில் அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். அதிகாரிகளிடம் முறையிட்ட பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக கூறியுள்ளனர். பயிர்கள் சேதமடைந்ததால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விவசாயம் நம்ம என்ன பண்ணுறோம், வயல் இது பூச்சி அரைஞ்சி நோய் அரைஞ்சின்னு போயிட்டு நம்ம மந்து கடைக்காரர் கிட்டக்காரு. மந்து கடைக்காரர் அவரும் ஏதோ ஒரு மருந்து எடுத்து கொடுக்குறாரு. அது என்ன மருந்து எடுத்து கொடுக்குறோன்னு கேட்கறதில்லை. ஆனால் எவ்வளோ மருந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு நம்ம ஒருத்தர் கேட்காதனால தான் இந்த பிரச்சனை என்பது தயவுசெய்து தெளிவாக இருங்க.